ஹலோ சினி நம்ம பார்க்க போற இனிமே டெவில்ஸ் ரெங்க் எபிசோட் தேர்ட்டின் தான் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்டோட பாக்கலன்னு சொன்னீங்கன்னா பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க மறக்காம கீழே லைக் பண்றேங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சரி வாங்க நம்ம டிமிஸ் பண்ணாம எப்பிக்கு உள்ள போடலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்ல எல்லாமே தான் போயின்னு இருக்கு அங்க பாத்தா நம்ம ஆளுங்களும் அங்க காஃபி குச்சினு இருக்க திடீர்னு பார்த்தா கன்னால சுட்ட சவுண்டு கேட்குது இவங்களுக்கும் ஆச்சரியம் இன்னும் சவுண்ட் அதுன்னு இதனாலேயே அவங்க திரும்பி பார்க்க நம்ம டிஏடியோ அங்க பயந்து போய் கத்துது இந்த மாதிரி சுப்ரீம யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணிட்டாங்களாம் இதுக்கப்புறம் அங்க பார்த்தா நிறைய டிஐடிஸ் இதே மாதிரி வந்து பாக்குறாங்க அங்க என்னதான் நடக்குதுன்னு இப்படி இவங்க வந்து பார்க்கும் போது தான் அங்க பார்த்தா அந்த கொலகாரம் இன்னுமும் அந்த தான் இருக்கான் இதனாலே அந்த டிஐடிஸும் உள்ள போலான்னு பாக்குறாங்க இருந்தாலும் உள்ள இருக்க கொலக்காரன் கண்ணா பின்னான்னு ஷூட் பண்றான் இதனாலே அவங்களுக்கும் என்ன பண்ணணும்னே தெரியல அப்போதான் அங்க கூழ்காயம் வரான் ஏய் டிஐடிஸ் நீங்க வந்து இங்க இருக்காதீங்க நீங்க தள்ளி போங்க இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் இதனாலே நம்ம கூழ்காயம் அங்க உள்ள போக ஆரம்பிக்கிறான் உள்ள போயிட்டு அவனும் அந்த கொலகாரனை அப்படி தட்டி விட்டு அங்க பாக்குறான் யார்ன்னு பார்த்தா நம்ம டாட்டே தான் இவங்களுக்கும் அங்க ஒண்ணுமே புரியல இவ எப்படி இப்படி பண்ணுவான்னு இந்த சைடு இதே மாதிரி அங்க இருக்க ஆளுங்களும் ஜாம்பி எல்லாம் போட்டு தள்ள இருக்கும் போது அங்க இருக்கியும் இந்த மாதிரி சுப்ரீம் யாரோ ஒருத்தவங்க போட்டு தள்ளிட்டாங்களா இத கேட்ட அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆனா அவனோட சந்தோஷத்தை அவன் மூஞ்சில காட்டல இந்த மாதிரி நான் அவனை கொழப்ப நம்ம விட மாட்டேன் இப்படின்னு அவங்களும் அங்க தோத்தல் அனுப்பின்னு இருக்காங்க இப்படி இவங்களும் அங்க போனக்கு அப்புறம் நம்ம அங்க யோசிச்சு இருக்க திடீர்னு யாரோ ஒருத்தவங்க கழுத்தை பூச்சி நசுக்கிறாங்க யார்ராதுன்னு

இதை கேட்ட அந்த டென்டடிக்கும் ஒன்னும் புரியல என்னது யாவ் யாவ் சியா ஹவுத அவங்க அப்பாவா இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன் இவரு தான் இதுக்கு முன்னாடி இந்த டெம்பிளோட டென்டடியா இருந்தாரு அது ஒல்லாம ஒரு நாள் அவங்களோட ஒய்ஃபும் பிரெக்னன்டா இருந்தாங்க ஏய் நீ வந்து என்ன சொல்ற எனக்கு வந்து ஒன்னும் புரியல அப்பனா யாவ் யாவ் சி அவரை பத்தி நீ பேசினு இருக்க ஆனா அவரை தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெம்பிள விட்டே தூக்கிட்டாங்களே அப்பனா இந்த கிழவன் எதுக்கு என் கையில போய் சொன்னா இந்த மாதிரி அவன் தான் சொன்னான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்க தோன்ற குரூப் வந்தாங்க அவங்கள கொலை பண்ணதும் இந்த கிழவன் தானா இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கும் ஒரு அதிர்ச்சி தோன்ற குரூப்பா இப்படி ஒண்ணு ஆச்சரியமா இருக்க அங்க இருக்க டென்டிட்டியும் கேக்குது அப்படி இருந்தாலும் உங்கள ப்ரூஃப் இருக்கா இந்த மாதிரி யூ தான் எல்லாரையும் கொண்டாருன்னு ப்ரூஃப் இருக்கு இந்த மாதிரி நான் எங்க அம்மா கூட இருக்கும் போது லாஸ்டா ஒரே ஒரு லெட்டர் ஒண்டி வந்தது அதுல வந்து அந்த தோன்ற குரூப் அதை பத்தியும் இன்ஃபர்மேஷன் இருந்தது இப்படி அவ்வளவு சொல்ல இருக்கும் போது அவளோட கண்ணுல இருந்தோ கண்ணீர் ஊத்தின் இருக்கு அந்த லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவை நான் பார்க்கவே இல்ல அதுவும் இல்லாம அவரோட பொணத்தை கூட நான் பார்க்கல இது கேட்டக்கப்புறம் நம்ம ஹீரோவே அங்க ரொம்பவே ஆச்சரியமாயிடறான் அப்படின்னா தான் எங்க அப்பா கொண்டாந்துதா இவ சொல்றது எல்லாமே உண்மைதான் போல இதே மாதிரி தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவும் போனாரு இது வரைக்கும் ஒரு பொணம் கூட வரல அதுவும் இல்லாம ஒரு லெட்டர் கூட வரல இப்பதான் இந்த பாஸ்ல அந்த விஷயத்தையே காட்டுறாங்க அப்ப வந்து என்ன நடந்ததுன்னு இந்த மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தோன்ற குரூப் வந்தாங்களே அவங்க அங்க தோண்டி நிற்கும் போது பின்னாடி ஜாம்பிகளோட படம் வந்து இவங்கள தாக்க ஆரம்பிச்சது இவங்களுக்கும் அங்க வேற வழியும் இல்ல இந்த மாதிரி இவங்களும் இறக்க போறாங்கன்னு தான் இவங்களும் நினைச்சாங்க ஆனா அந்த டைம்ல நம்ம டின்டடி கேங் வந்து தான் இவங்களை காப்பாத்திருக்காங்க இதனால இவங்களும் காப்பாத்தி அந்த டெம்பிள்ல இவங்கள சேஃபா வச்சிருக்காங்க இருக்காங்க அந்த டெம்பிள்ல ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க அங்க இருக்க ஆளுங்க இந்த டெம்பிள பத்தி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்காங்களா அது இல்லாம இங்க இருக்க எல்லாருமே டென்டிஸ் அதுக்கு மேல இங்க டென்டியோட ஹெட்டும் இருக்காரு அவருதான் சொல்ல போனா இந்த டென்டிஸ் எல்லாத்தையும் வழி நடத்துறாரு போல ஆனா அங்க இருக்க ஹெட் வந்து சொல்ல ஒரு ஹியூமன் தான் அப்புறம் தான் அங்க டாட்டையோட ஃபாதரையும் காட்டுறாங்க அதுவும் இல்லாம அந்த தோன்ற டீம் அந்த டீமோட ஹெட் யாருன்னா நம்ம ஜோன்சுவானோட அப்பா தான் இப்படி இவங்க நல்லா அங்க பேசி நடக்கும் போது திடீர்னு அங்க நடுவுல இருக்கவனும் மாயங்கி விழுறான் இவங்களுக்கும் ஒன்னும் புரியல இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னு அவனும்

மாந்துருங்க அங்க நீங்க என்டர் கூட பண்ண கூடாது இப்பதான் நம்ம சோன் சுவனோட அப்பாக்கே அங்க பயங்கரமான டவுட் வருது இந்த மாதிரி நம்ம டிம்னிட்டி இருக்க ஏரியாக்கு நம்ம போகவே இல்ல இதனாலயே அவங்களும் டிசைட் பண்றாங்க இந்த மாதிரி இங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு ஆனா நம்ம சோன் சுவான் அங்க போகவே இல்ல ஆனா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் இந்த மாதிரி தகவல் எல்லாம் அவர்தான் தான் வச்சிருக்காருன்னு இதனாலே அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இவங்களும் பூந்துடுறாங்க இப்படி இவங்களும் அங்க போயின்னு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த டிண்டிட்டியோட கேங்க வந்து நிக்குது இதுக்கப்புறம் அங்க இருக்க ஒன்னொரு டிண்டிட்டியும் அங்க இருக்க லீடர் கையில போய் சொல்லுது இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டீங்களே நீங்க வந்து வந்ததுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டீங்களே ஆனா நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க இந்த மாதிரி டாவ் யாஷி இங்க வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால தான் எவ்வளவு ரேடியேஷன் இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க அதனால தான் நீங்க இங்க ட்ரைனிங் பண்ணும்போது போது நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க ஆனா இதெல்லாம் கேட்காம அந்த டின்டி அந்த கேங்கைய மொத்தமா காட்டி போட்டு வச்சது இதனாலயே அவங்களும் யோசிக்கிறாங்க இந்த மாதிரி இவங்கள வெளில விட்டா நம்மளுக்கு தான் அவத்து நம்ம தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும் இப்படி இவங்களும் யோசனை இருக்க அப்பதான் அங்க இருக்க ஒன்னொரு டின்டி அதாவது வயசான டின்டியும் அங்க வந்து சொல்லுது இந்த மாதிரி ஒரு ஏன்சியனான ஆர்ட் இருக்கு அதை நம்ம யூஸ் பண்ணா நம்ம வந்து ஒரு ஹியூமனா மாறிடலாம் அதாவது நம்மளோட பழைய ரூபத்துக்கு நம்ம போயிடலாம் ஆனா இவங்கள வெளில விடுறது ரொம்பவே ஆபத்தான விஷயம் ஏன்னா இவங்க வெளில போனா இந்த டெம்பிள பத்தி தப்பு தப்பாவும் அதுவும் இல்லாம வித்தியாச வித்தியாசமான இதெல்லாம் பரப்பிவிடுவாங்க இதுனாலேயே அவங்களும் டிசைட் பண்றாங்க இவங்கள வந்து வெளியில விடக்கூடாது இவங்கள இங்கே அடைக்கணும்னு இதனாலே அவங்களும் அங்க இருக்க தரையில ஃபுல்லா இவங்களோட உடம்பைய அப்படியே புதச்சிடுறாங்க ஆனா இவங்களோட தலையை ஓடி வெளியில விட்டுறாங்க இதனால இவங்களால மூச்சை விட முடியும் உயிரோட இருக்க முடியும் ஆனா பாவம் இவங்களுக்கு எதுவுமே தெரியல இந்த மாதிரி இவங்க எதுவும் தர மாட்டாங்கன்னு இதே மாதிரி நாள் நிறைய போகுது இதே மாதிரி அவங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரல ஆனா அங்க இருக்க ஒரு நல்லவன் வந்து அடிக்கடி அங்க தண்ணி தரான் என்னதான் அந்த மனுஷன் தண்ணி தன்னாலும் இவங்களால எவ்வளவுதான் வாழ முடியும் அங்க இருக்க ஒவ்வொருத்தரோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலத்தை விட்டு போக ஆரம்பிச்சது இப்படி இவங்களும் அங்க இறக்க ஆரம்பிக்க கடைசியில நம்ம ஹீரோவோட அப்பா வண்டிதான் உயிரோட இருக்காரு அவருக்கும் அங்க அவ்வளவு முடியவே இல்ல அவரும் அங்க இறக்குற நிலைமைக்கு போயிடுறாரு அப்படி இறக்கும் போது அவரும் சொல்றாரு என்ன வந்து மன்னிச்சிரு இந்த மாதிரி அப்பாவால திரும்ப உன்னை பார்க்க வர முடியல அதுவும் இல்லாம எதுவும் என்னால பண்ண முடியல எப்படின்னு அவரும் அங்க இறந்து போயிடறாரு இதுக்கப்புறம் அங்க டிண்டடியோட கேங்ஸ் எல்லாம் காட்டுறாங்க அங்க இருக்க ஆளுங்களும் ஏதோ ஒரு பொருள் எத்தனை ப்ரௌன் கலர்ல அது இவங்களும் பொறுமையா வாயில போட இவங்களும் திரும்பவும் ஹியூமனோட ஃபார்முக்கே வந்துடுறாங்க ஆனா அங்க இருக்க ஒரு டிண்டட்டி ஒண்டி அதை வச்சுக்குது அது என்னதுன்னா இந்த மாதிரி அது ஒரு ஹியூமனோட பிளாஷ் இதனால்தான் இவங்களும் ஹியூமனா மாறி இருக்காங்க கிழவனா அவனோட ஹியூமன் ஃபார்முக்கு வந்தோடனே சொல்றான் இந்த மாதிரி நம்ம வெளியில இருக்க ஆளுங்களை இங்க வரவே விடக்கூடாது ஏன்னா அவங்க வந்தாலே இங்க பிரச்சனை தான் இப்போ பாத்தீங்களா இப்போ நான் அந்த மாதிரி திரும்ப நடக்க வாய்ப்பு இருக்கு இப்படி இவங்களும் பேசி இருக்க அங்க இருக்க ஒரு சுப்பீரியர் டவுட் வருது இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க நம்மள பாத்துன்னு இருக்காங்க இதுனால அவனும் அங்க ஓட ஆரம்பிக்கிறான் கரெக்டா இவனும் பிடிச்சி அவன அங்கேயே கொன்னுடுறான் யார்ரா அதுன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி தண்ணிலாம் குத்து ஹெல்ப் ஆனால அவன்தான் இதெல்லாம் நம்ம டாட்டேவோ அங்க இருக்க எல்லார் கையிலயோ சொல்லுன்னு இருக்கா இதெல்லாம் கேட்டா அங்க இருக்க டிண்டடிஸோ ரொம்பவே குழம்பி போயிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்பதான் அங்க ஒன்னொரு ஒரு டின்டட்டியும் வந்து யார்ரா அதுன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு டிண்டட்டி வந்து அதை சாப்பிடாம வச்சிருக்கும்ல அதுதான் அதுவும் வந்து அங்க இருக்க அந்த பொருளை காட்டி சொல்லுது இந்த பொருள் தான் அது இதுதான் ஹியூமனோட பிளாஷ் இதை சாப்பிட்டு தான் உங்களால ஹியூமனா மாற முடியும் டாட்டி சொன்னது எல்லாமே உண்மை தான் இப்படி சொல்ல அங்க இருக்க எல்லா டென்டிட்டிஸும் ஆடி போயிடுது அப்படின்னா இத்தனை வருஷத்தை நான் வந்து இந்த ரூபத்துல நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து நான் என்ன பண்றது இப்படின்னு இவங்களும் அங்க குழம்பு நிறக்க பார்த்த நம்ம ஹீரோ இன்னும் கோவம் ஏன்னா அவங்க அப்பா வந்து முழுமையா அந்த டென்டிட்டிஸ நம்பினாரு ஆனா இவங்க பார்த்த இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்க இதனால அவனும் அந்த உண்மையை போட்டு உடைக்கிறான் இந்த மாதிரி வந்தாங்களே அந்த தோன்ற குரூப் அதோட லீடர் சொல்றாரு எங்க அப்பா தான் இதெல்லாம் கேட்ட அங்க இருக்க ஆளுங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க இன்னது இதெல்லாம் உண்மையா அப்பனா அவர் தான் அவங்க அப்பாவா இப்படி இவங்களும் ஆச்சரியமாவ நம்ம ஹீரோ வந்து அவனோட கண்ட்ரோல்லே அங்க இழந்துடுறான் இதனால அந்த ரிங்கும் இவனை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சு இவனும் ஒரு மாஸ்டரோ ஒரு மாதிரி அந்த இடத்தை அழிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா எப்படியோ அந்த கோல்கை நம்ம தாவ் வந்து அங்க இருக்க சில பேரை காப்பாத்திடுறான் அந்த இடத்தையும் நம்ம ஹீரோ பயங்கரமா அழிச்சுன்னு இருக்க அப்பதான் யாரோ ஒருத்தங்க வந்து இவனை தாக்குறாங்க யாராதுன்னு பார்த்தா இந்த கிழவுனு கத்தது ஒரு சுப்பீரியரா ஒரு மாதிரி இருப்பான்ல அவன் இவன் வந்து இங்க அடி அப்பான்னு பார்த்தா இங்கேயே இந்த எபிசோடையும் மூச்சு விட்டுறாங்க இந்த மாதிரி த்ரில்லிங்கா போகும்போது தான் இந்த எபிசோட சீக்கிரமாவே மூச்சுறாங்க சோ இன்னமும் ஒரு எபிசோட் தான் நம்ம சீக்கிரமாவே பார்த்துடலாம் மறக்காம கீழே லைக் பண்றேன் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பில் எக்னால்தி வச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இதுக்கிட்ட ஒரு எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனாக வரும் இவங்க இந்த வீடியோ தூரம் மூச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும்